கொரோனா வைரஸ் பரவிட்டு வருது குவாரண்டைன் பண்ணி எல்லாரும் வீட்டில் இருங்க அப்படின்னு கவர்மெண்ட் நிறைய அறிவுறுத்தினாலும் இங்கே ஒரு சம்பவம் வந்து மேரேஜ் வரைக்கும் இழுத்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே வியப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா திருச்சியை சேர்ந்தவர் ரவி ஸோ இவரோட பையன்தான் வினோத் இவர் ஐடிஐ படிச்சிருக்காரு ஸோ திருச்சியில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்கும் பாடி கட்டக்கூடிய அந்த பற்றையில் இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இவருக்கும் திருச்சி ஜீவா நகரை சேர்ந்த ஜீவிதா அப்படிங்கிற இளம் பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க அப்படியே வந்து லவ் பண்ணி அப்புறம் லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்திருக்காங்க சோ கடந்த ஒரு வருஷத்துக்கும் மேலாகவே ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க இந்த டைம்ல ஜீவிதாவோட காதல் விவகாரம் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு தெரிய வந்திருக்கு வினோத் வேற சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றனால ஜீவிதாவோட பெற்றோர் அவங்களோட காதலுக்கு ரொம்பவே கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுருந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மகளுக்கு வேற ஒரு இடத்துல மாப்பிள பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு இருந்த டைமில் ஆனால் ஜீவிதா வந்து இதெல்லாம் வந்து என்னால் முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்டபனாக இருந்து வினோத்தை தான் நான் வந்து திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படி செய்யும் முடிவில் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க இந்த டைமில் இப்போ கொரோனா பரவுது அப்படின்ற காரணமாக ஊரடங்கு வந்து போட்டிருக்காங்க கல்லூரியும் வந்து விடுமுறை கொடுத்துருக்காங்க அப்படின்றனால ஜீவிதா வந்து காலேஜ் இல்லையா ஸோ வீட்லேயே இருந்திருக்காங்க வினோத்தோட பற்றையும் வந்து விடுமுறையால் க்ளோஸ் ஆகி இருந்திருக்கு வினோத்தை கரம் பிடிக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த ஜீவிதா நேற்றுக்கு முன்தினம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க காதலனை சந்திக்க அவங்க சிந்தாமணியில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு வந்து அவங்க திருமணமும் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது ஸோ வினோத்தோட பெற்றோர் உறவினர் அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாமே வந்து கலந்துக்கிட்டாங்க ரொம்ப சிம்பிளாக வந்து அவங்க மேரேஜ் முடிஞ்சுது ஏன்னா குவாரண்டைன் இருக்குது அப்படிங்கிறதுனால கூட்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சுட்டாங்க மகளுக்கு திருமணம் நடந்தது பற்றி அவங்க பேரண்ட்ஸ் செம்மைய ஷாக் ஆகி உடனே வந்து ஜீவிதாவோட பெற்றோர் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்துட்டாங்க அதுபடி ரெண்டு தரப்பினரையும் வந்து காவல் நிலையத்துக்கு வர வச்சு திருச்சி இன்ஸ்பெக்டர் சண்முகவேல் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அப்போ ஜீவிதா தன்னோட காதல் கணவரோட தான் நான் போவேன் அப்படின்னு ரொம்ப அட அவங்க பெற்றோரோட நான் போறதுக்கு விருப்பமே காட்டலை அப்படின்னு அவங்க வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஸோ மேஜர் அப்படிங்கறனால அவங்களோட விருப்பப்படியே போலீஸ் வந்து அவங்க காதலனோடைய அனுப்பி வச்சிருக்காங்க ஊரடங்கு இப்போ அமல்ல இருக்கு அப்படிங்கிற டைம்ல வீட்டை விட்டு வெளியே போய் திருமணமும் செஞ்சுக்கிட்ட இந்த ஜீவிதாவோட நியூஸ் ரொம்பவே வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நியூஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க